வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு டம்மி துப்பாக்கி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வெற்றி பயணத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு சென்னையில கேசஸ் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பரவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2000 அப்படின்ற ஆவரேஜ்ல வந்து சென்னையில கேசஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து எதனால அப்படின்ற மாதிரியான காரணத்தை வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்டப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சென்னையில தான் அதிகமா, அதாவது இந்தியாவிலேயே அதிக அளவுல 1 மில்லியனுக்கு 18,000 பேர் வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா கேசஸ் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் வந்து சென்னையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th ஸ்டேஜுக்கு மூவ் ஆகல, அதாவது பேண்டமிக்கு மூவ் ஆகல, 4th ஸ்டேஜ் அளவுக்கு மூவ் ஆகல, 3rd ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து சமூக பரவலா மாறலன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்ஸும், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்த 200 பேரை வந்து கணக்கிலேயே அக்கௌண்ட் பண்ணல, அதாவது ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, மார்டாலிட்டி ரேட் வந்து அதனாலதான் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. இதை பத்தி கவர்மெண்ட் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து கணக்குல தெரியாம மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சிஎம் வந்து சொல்றாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து அப்ப சென்னையில எவ்வளவு பரவி இருக்கும், எவ்வளவு பேர் டெத் ஆயிருப்பாங்கன்ற உண்மையான ரிப்போர்ட்ட நம்மளால தெரிஞ்சு முடியாமே போயிடும். இந்த மாதிரி ஊகன் சிட்டி பண்ணதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காக்கும் சைனாக்கும் பெரிய பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான விஷயத்த வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸா வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க மட்டும் இல்லங்க, அதாவது சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில உங்களுக்கு வந்து இவ்வளவு கேசஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது காரணம் நிறைய டெஸ்ட் பண்றாங்கன்றது சொல்றாங்க. பட் வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்றது இன்னும் யாருமே தெரியாத ஒரு உண்மையாவே இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லங்க, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்களே, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பரவவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டெஸ்ட் கவுண்டே ரொம்ப கம்மியா இருக்குங்க. இப்ப மில்லியனுக்கு 100, 200 அந்த மாதிரி கவுண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு கம்மியா டெஸ்ட் பண்றதுனாலதான் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கவுண்ட்ஸ் வர்றதில்ல. சோ அங்கெல்லாம் என்ன ரிப்போர்ட் இருக்குன்றது வந்து யாரும் வந்து ப்ராப்பரா கொடுக்கறதும் இல்ல. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு அங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. மகாராஷ்டிராவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாலும் அவங்களும் பாத்தீங்கன்னா கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு 4,500 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். பட் வந்து தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆனாலுமே இவங்க வந்து டெத் கவுண்ட்ஸ் வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. சோ வந்து மோர்டாலிட்டி ரேட் வந்து அதிகமா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான அச்சம் வந்து மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லங்க, இங்கேயே எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா, டெல்லியில அதுக்கு மேல 1000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து மறைச்சிருக்காங்க. அதாவது 1000க்கு மேலப்பட்ட நபர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட கணக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர்டாலிட்டி ரேட்ல சேர்க்கல. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பிற நாடுகள்லாம் நம்மளை வந்து ஏராளமா பாக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஆட்சியாளர் கண்டிப்பா புரிஞ்சு தக்க நடவடிக்கை வந்து கண்டிப்பா எடுக்க வேணும் அப்படின்றது எல்லாரோட கருத்தாவும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சிஎம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து வதந்தின்னு சொல்லியிருக்காரு. சோ வந்து இந்த வதந்திகளுக்கு எல்லாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பட் வந்து சென்னையில இதுக்கப்புறம் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் வந்து பாத்துக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில வந்து கேசஸ் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பேண்டமிக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர்டாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா காமிச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா 200 கேசஸ் வந்து ரிப்போர்ட்டே பண்ணப்படலன்றது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு சென்னையில. அதுவும் சென்னையில மட்டுமே 200 கேசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து யூகிச்சு பாத்துருங்க. சோ இந்த அளவுக்கு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டியா நம்ம தான் பாத்துக்கணும். இதுக்கு நடுவில் லாக்டவுன்ல இருக்கும் போதே அதிகமான கேசஸ் கொடுத்த ஒரே நாடு இந்தியா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து புள்ளிப்பட்டியல பாத்தீங்கன்னா 4வது பிளேஸ்ல இருக்கிற நாம முதல் இடத்துக்கு போக கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்கு. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சொல்ற மாதிரி எல்லா ப்ரிகாஷன்ஸும் நம்மளும் வந்து தொடர்ந்து எடுக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா தேவையில்லாம யாரும் வந்து வெளியில போகாதீங்க அப்படின்றத நம்ம சேனல் மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கண்டிப்பா பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.